UJT Pakapora, that is a Unijunction Transistor. So the name layer Unijunction. So unina single one. So a single PN junction diode use Panapora. So three terminal device. So, three terminal semiconductor switching device. It has only one PN junction, three leads. So that is called as a Unijunction Transistor. So three terminal pathina, base 1, base 2 and emitter. So the first on the basic structure, second symbol, third diagram on the Euclidean circuit. So pathina, p-type theorem. So that is going to be heavily doped semiconductor. N-type under the theorem, that is going to be a lightly doped semiconductor. So UJT into the pathina, generally for switching purpose. So oscillator purpose use pannuvom, amplification purpose use panna maattom. First pathinga the Euclidean circuit vechi namma solluvom. So the VBB apply pandreenga, some 5 volt vandu adha apply pandrom to base adhu apply pandrom. So on the time varaikum pathinga the PN junction diode vandu reverse biased condition la irukum. The diagram pathinga puriyum, some 5 volt apply pandrom, that is VBB. So between this two base அந்த பிலோ போசிஷன்ல பிஎன் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அப்ப பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து சம் லைட் கரண்ட் ஃப்ளோ, லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து அந்த டைம்ல ஒரு ரிவர்ஸ் பயாஸ்ட் கண்டிஷனா ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து வோல்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த எமிட்டர் சைட்ல. ஸோ 0 volt இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு கிரவுண்டா தான் ஆக்ட் ஆகும், ஸோ பிகாஸ் இட் இஸ் ஏ லோ பொட்டன்ஷியல். அப்புறம் அந்த 1 volt எமிட்டர் சைட்ல அப்ளை பண்ணும். ஸோ அந்த எமிட்டர் சைட்ல அப்ளை பண்ணும் போது அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ்லேயே தான் இருக்கும், ஆனால் வந்து சம் லீக்கேஜ் கரண்ட் அதுக்குள்ள இருக்கும் அந்த பிஎன்குள்ள. ஸோ 5 volt 2 volt அப்ளை பண்ணும்போது அப் டு 4 volt அப்ளை பண்ணும்போது சம் லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். 5 volt நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த என் டைப்ல இந்த டாப் பொசிஷன் என்ல ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ ஹோல்ஸ் கம்மியா இருக்கும் போது அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்ல அதிகமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு என் டைப் தெரியும், ஸோ அதுல வந்து ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியர், எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர். ஸோ அது பி டைப்ல தெரியும், ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியர். ஸோ இதில் வந்து என் டைப் வந்து ஆல்ரெடி சைட் இட் இஸ் ஏ லைட்லி டோப்டு செமிகண்டக்டர். ஸோ டோப்பிங் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் சம் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி தட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் ஏ செமிகண்டக்டர், அதுக்கு தான் அந்த டோப்பிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 volt அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வென் கம்பேர்ட் டு தட் 5 volt வந்து 6 volt வந்து அதிகமாக ஆகுது, ஸோ அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக ஆகுது, அதிகமாக ஆகும்போது ஹோல்ஸ் நம்மளுக்கு தெரியும் that is going to be rippled with this positive. So positive side ripple ஆகும், that is p-type. So n-type-லியும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கோம், 5 volt மேலே பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேயும் ரிப்பிள் தான் ஆகும், பட் பிலோ போர்ஷன் n-ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த டைமில் திஸ் ஹோல்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி அட்ராக்டட் வித் திஸ் n டைப் பிலோ போர்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இந்த மேலே இருக்க ரீஜன் இந்த ஹோல்ஸ் வந்து கீழே வந்து வந்துடும். அதுமாரி எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரான்ஸ் நம்ம இமேஜின் பண்ணும் போது எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட் வித் த பாசிட்டிவ் சைட். ஸோ அப்போ அது வந்து பாசிட்டிவ் சைடு வந்து டிஃப்யூஸ் ஆகும், ஸோ டிஃப்யூஷனாக தெரியும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து என் சைடில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ என் சைடில் அது வந்துடுது ஹோல்ஸு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது, மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் நார்மலாகவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும், செகண்ட் டயக்ராம்.
நார்மலா மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும். கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் கம்மியா இருக்கும் போது அது அதிகமா இருந்தது. ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா என் சைட்ல அதிகமாயிடுச்சு, அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பி டைப் வந்து என்ன ஆக்ட் ஆகுது, அந்த எண்ல பாத்தீங்கன்னா இப்ப ஹோல்ஸ் அதிகமா இருக்கு, அப்ப அது வந்து பி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்ப வந்து நம்ம அதிகமான வோல்ட் வந்து எம்டி சைட்ல கொடுத்தோம்னே இப்ப பாத்தீங்கன்னா வோல்ட் அதிகமா இருக்கு, கரண்ட்டும் தட் இஸ் கோயிங் டு பி ஹை, ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது. இப்ப யூஜேடி தட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் இன் த ஆன் டிவைஸ். ஸோ டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸ் ஆயிட்டு யூஜேடி தட் இஸ் கோயிங் டு பி இன் ஆன் கண்டிஷன். ஸோ இப்ப சப்போஸ் வந்து நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும் எம்டி சைட்ல, அப்ப என்ன ஆகும்னா ஸோ டோட்டலா அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் வந்து ரிவர்ஸ் பயஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல யூஜேடி டிவைஸ் தட் இஸ் கோயிங் டு பி இன் ஆஃப் கண்டிஷன். ஸோ யூஜேடி ஐ ஆல்ரெடி சேட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் எ ஸ்விட்ச் அண்ட் ஆசிலேட்டர், நாட் டு பி அ ஆம்பிஃபயர். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தால் யூஜேடி ஆன்ல இருக்கும். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம எமிட்டர் சைடில் அப்ளை பண்ணும்போது யூஜேடி டிவைஸ் வந்து ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இதுல. ஸோ அந்த ஈட்டா வேல்யூன்றது தான் ஆர்பி ஒன் டிவைட் பை ஆர்பி ஒன் பிளஸ் ஆர்பி டூ, அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்ல அதுதான் அது. ஸோ ஆர்பி ஒன் பிளஸ் ஆர்பி டூ தட் இஸ் ஏ இன்டர் பேஸ் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் ஆர்பிபி. ஸோ ஈட்டான்றது திஸ் ஆர்பி ஒன் டிவைட் பை ஆர்பி ஒன் பிளஸ் ஆர்பி டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா, இன்டர்ன்சிக் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஷியோ. ஸோ அதோட டிபிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.56 டு 0.75. Next on the input characteristics of UJT, up to the peak point region. So, diode going to be in cutoff region now. So, after the peak point region, this negative resistance going to be in a negative position. So, on the time of voltage current on the adhigamaa irukum. So, diode going to be act in the forward biased condition. It is going to conduct. So after this value point, it is called as a saturation region. So if the negative resistance pathina idla positive resistance ah maaru, and this positive resistance vandu remains positive ave irukum in the saturation region. Next vandu or example paakaporam. UJT vandu oscillator act aagum. So inga vandu UJT relaxation oscillator paakaporam. The VBB vandu we are going to apply some 5 volt. அப்ளை பண்ணும்போது இந்த 5 வோல்ட்ன்றது இந்த ஆர் டூ ஆர் ஒன் இங்கே தான் வந்து ஃப்ளோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் அந்த இடத்துல வந்து எப்போ ஆக்ட் ஆகும்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகும்போது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து கம்மியாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ கம்மியாக சார்ஜ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் கோயிங் டு பி சார்ஜ் த்ரூ திஸ் எமிட்டர் பேஸ் ஒன் அண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன். ஸோ இந்த சிம்பிளே நமக்கு தெரியும் இந்த ஏரோ மார்க் என்ன ரெப்ரசென்ட் பண்ணது தான், அந்த எமிட்டர் கரண்ட் இந்த பேஸ் ஒன்ல தான் ஃப்ளோ ஆகுது, பேஸ் டூல ஃப்ளோ ஆகாது. அதுதான் அந்த சிம்பிள்லே இந்த ஏரோ மார்க் வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த விபி டூ அக்ராஸ் திஸ் விபி டூ வந்து அதிகமாக இருக்கும் வோல்டேஜ். அதுதான் இந்த டயக்ராமில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது. செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஹையாக இருக்கும் அக்ராஸ் திஸ் விபி டூ, வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் போது இந்த லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அது ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸோட வோல்டேஜ் வந்து இங்கே அதிகமாகும் போது அந்த விபி டூவோட வோல்டேஜ் வந்து கம்மியாகும். ஸோ கம்மியாகும் போது இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும் போது தான் இங்கே வந்து இந்த நெகட்டிவ் ஸ்பைக் வேவ் ஃபார்ம், அப்புறம் அந்த விபி ஒன்ல வந்து பாசிட்டிவ் ஸ்பைக் வேவ் ஃபார்ம், இது வந்து ரிப்பீட்டர் ப்ராசஸாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் டூத் வேவ் ஃபார்மாக வருது. ஸோ இப்போ அதிகமாகும் போது தட் இஸ் அண்ட் ஆல்சோ திஸ் கெப்பாசிட்டன்ஸ் கோயிங் டு பி டிஸ்சார்ஜ் த்ரூ திஸ் எமிட்டர் பேஸ் ஒன் ஆர் ஒன், அந்த வழியாக டிஸ்சார்ஜ் ஆகி கிரவுண்டுக்கு வரும். ஸோ அப்போ வோல்டேஜ் ஜீரோ ஆகுது. அப்போ வந்து விபி டூவோட வோல்டேஜ் வந்து திருப்பி அதிகமாகும், திருப்பி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும் டயக்ராமில் சரிஸ் வேவ் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் அகைன் கோயிங் டு பி சார்ஜ், அப்புறம் சார்ஜ் ஆகும் போது அகைன் வோல்டேஜ் இங்கே அதிகமாகும் போது வி ஆர் கோயிங் டு கெட் அகைன் ஸ்பைக் வேவ் ஃபார்ம். ஸோ பி டூ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்பைக் வேவ் ஃபார்ம், அக்ராஸ் திஸ் பி ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்பைக் வேவ் ஃபார்ம் வருது. This is going to be a repeated process. This video is a continuation of the UJT relaxation oscillator. So, the capacitance is slow charge through this emitter resistance.
சோ இப்ப கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சார்ஜ் ஆகி வோல்டேஜ் அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்பைக் வேவ்ஃபார்ம் நெகட்டிவ் ஸ்பைக் வேவ்ஃபார்ம் அக்ராஸ் பேஸ் டூ பாசிட்டிவ் ஸ்பைக் வேவ்ஃபார்ம் அக்ராஸ் பி ஒன் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல வோல்டேஜ் விபி டூ வந்து அதிகமா இருக்கும், அதனால அந்த வேவ்ஃபார்ம்ல ஹையா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ இது ரிப்பீட்டடா வரும். கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா அதிகமான பிறகு இந்த வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும் த்ரூ திஸ் இ பி ஒன் ஆர் ஒன். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் ஜீரோ ஆயிடும் கெப்பாசிட்டர்ல, அந்த விபி டூ திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆகி இங்க வோல்டேஜ் அதிகமாகும், அங்க விபி டூல கம்மியாகும். ஸோ திஸ் கோயிங் டு பி அ ரிப்பீட்டட் ப்ராசஸ் டு கெட் த பாசிட்டிவ் ஸ்பைக் வேவ்ஃபார்ம் அண்ட் நெகட்டிவ் ஸ்பைக் வேவ்ஃபார்ம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ வந்து இன் சீரியஸ் வித் த பேஸ் ஒன் அண்ட் பேஸ் டூ, தட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் எ பாசிட்டிவ் ஸ்பைக் வேவ்ஃபார்ம் அக்ராஸ் திஸ் விபி ஒன் the negative spike waveform across this VB2. So next பாத்தீங்கன்னா அந்த கெபாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் RE and CE அது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சுன்னா, வேல்யூஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஸ்மால் டெரிவேஷன் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா கெபாசிட்டன்ஸ் கோயிங் டு பி அன்சார்ஜ், அப்ப வந்து வோல்டேஜ் VC அது எப்படி எழுதலாம்னா VBB into 1 minus e power minus t divided by RE into CE. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசின்றது சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் சர்க்யூட் ஸ்மால் டி தட் இஸ் கோயிங் டு பி அ டைம். ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் தட் இஸ் கோயிங் டு பி அக்கர்ஸ் வென் விசி தட் இஸ் ஈக்குவல் டு விபி பீக் பாயிண்ட் வோல்டேஜ். அப்போ விசிக்கு பதில் டெரிவேஷனில் விபின்னு மாற்றிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டி டிவைட் பை ஆர்இ இன்டு சி வந்து டோட்டலாக தட் இஸ் கோயிங் டு பி ஈட்டா. ஸோ ஈட்டா இன்டு விபிபின்னு எழுதலாம், விபிபி இன்டு தீட்டாக்கு பதில் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டியை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரும். ஸோ அப்போ மைனஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இ பவர் மைனஸ் டி டிவைட் பை ஆர் இன்டு சி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இந்த ஈட்டா வந்து ரைட் சைட் கொண்டு போகும். நெக்ஸ்ட் வந்து சுமால் டி தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்இசி லாக் இ ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஈட்டா. ஸோ எக்ஸ்போனேஷியல் டேர்ம் வந்து ரைட் சைட் கொண்டு போகும்போது லாக் இன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் இந்த லான் டென்னோட வேல்யூ தான் 2.303, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ 2.303ன்றது லான் டென்னோட வேல்யூ. ஸோ லாக் டென்னோட வேல்யூ தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன், இந்த லான் டென்னோட வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆர்இசி இன்டு லாக் டென் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஈட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் டைம் ஆஃப் த கெப்பாசிட்டி நம்ம நெக்லெக்ட் பண்ணும்போது அந்த சுமால் டி டைம் வந்து கேபிட்டல் டியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், ஸோ எஃப் தெரியும் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டு தட் ஆஃப் த டைம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/T. இப்போ டி தான் கண்டுபிடிச்சோம், 1/T எழுதும் போது அந்த வந்த ஆன்சரை 1 டிவைட் பை அந்த ஆன்சரை எடுத்து எழுதும். தட்ஸ் ஆல் அபவுட் த யூஜேடி, இட் இஸ் கோயிங் டு பி அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஸோ எதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. தேங்க்யூ.